லிட்ரோவை அடுத்து லேப்ஸ் எரிவாயுவின் விலை பாரியளவில் அதிகரிப்பு. தலிபான் விவகாரம், ரஷ்யாவை முந்திக் கொண்ட அமெரிக்கா விளம்பரம் ஆப்கானிஸ்தான். ஹவாய் தீவில் 6.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். எரிபொருள் பற்றாக்குறை, மின் உற்பத்தி இல்லாததால் இருளில் மூழ்கிய லெபனான். கரையில் மோதி 2 உடைந்த விமானம், 16 பேர் பலி. கிங் இஸ் பேக், MS தோனிக்கு புகழாரம் சூட்டிய விராட் கோலி. செவ்வாய் கிரகத்தில் நீர்நிலைகள் இருந்ததற்கான அடையாளங்கள், நாசாவின் ரோவர் படம் எடுத்து அனுப்பியது. மீரா ஆயுர்வேதா, ஜூரிச், சுவிட்சர்லாந்து. பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அபியங்கா, ஸ்ரோதரா போன்ற சிகிச்சைகள் முறைப்படி தேர்ந்தவர்களால் வழங்கப்படுகிறது. உங்கள் மருத்துவ காப்புறுதி கிரங்கன் காசா ஊடாக கட்டணம் செலுத்தலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். கால் டாக்டர் மீரா ஃபார் எ ஃப்ரீ கன்சல்டேஷன். மீரா ஆயுர்வேதா, ஜூரிச் மற்றும் லான்க்வார்ட், சுவிட்சர்லாந்து. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நேற்று அதிகரித்த நிலையில் லேப்ஸின் சமையல் எரிவாயுவின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதற்கமைய 12.5 கிலோகிராம் லேப்ஸ் எரிவாயுவின் விலை 2,840 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 5 கிலோகிராம் லேப்ஸ் எரிவாயுவின் விலை 1,136 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லிட்ரோ நிறுவனத்தின் 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1,257 ரூபாவினால் நேற்று உயர்த்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் லேப்ஸ் நிறுவனம் தனது எரிவாயுக்கான விலையை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை கைப்பற்றியுள்ள தலிபான்களை பேச்சுவார்த்தைக்கு வருகை தருமாறு ரஷ்யா நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றி அங்கு தமது இடைக்கால ஆட்சியை நடத்தி வரும் நிலையில் தலிபான்களின் அரசை இதுவரை எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தான் விரைவில் தலிபான்களின் ஆட்சியை அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தலிபான்களை அங்கீகரிக்கும் விவகாரத்தில் பொறுமையை கடைபிடித்துள்ளதுடன் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தலிபான்களால் தங்கள் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என கவலையடைந்துள்ளன. இந்த சூழலில் எதிர்வரும் 20 தேதி தலிபான்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைக்கவுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தலிபான்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் ரஷ்யாவை அமெரிக்கா முந்திக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் குழு ஒன்று தலிபான்களின் மூத்த பிரதிநிதிகளை கத்தார் தலைநகர் டோகோவில் சந்தித்து பேசவுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஹவாயின் தீவில் உள்ள கடற்கரை பகுதியில் நேற்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதல் நிலநடுக்கம் நாலேஹீவிற்கு தெற்கே 17 மைல் தொலைவில் 6.1 ரிக்டர் அளவிலும், அதன்பின் சுமார் 20 நிமிடம் கழித்து அதே பகுதியில் 6.2 ரிக்டர் அளவில் இரண்டாவதாகவும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கின, அப்பகுதியின் வீட்டில் உள்ள பொருட்கள் கீழே விழுந்தன. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. முதல் கட்ட தகவலின்படி எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது. லெபனான் அரசு கடந்த 2 ஆண்டுகளாக கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றது. பொருளாதார நெருக்கடியால் அங்கு எரிபொருள் பற்றாக்குறை நீடித்து வருகின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் நாட்டில் இயங்கும் பிரதான மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு மின் உற்பத்தி நிலையங்களை இயக்க போதிய எரிபொருள் இல்லாமல் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு உள்ளது. எனவே மின்சார பற்றாக்குறையும் ஏற்பட்டு லெபனான் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளது. மருத்துவமனைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் வழங்கும் இடங்களில் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சில இடங்களில் டீசல் ஜெனரேட்டர்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த மின்தடை பல நாட்கள் நீடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் டாடரஸ்தான் குடியரசு பகுதியில் பாராசூட் வீரர்கள் உள்ளிட்ட 23 பேருடன் சென்ற விமானம் இன்று விபத்துக்குள்ளானது. இதுபற்றி தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விமானம் தரையில் மோதியதில் 2 உடைந்தது. இடிபாடுகளில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலத்த காயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் ரஷ்யாவின் இராணுவம், விமான போக்குவரத்து மற்றும் கடற்படைக்கான தன்னார்வ சங்கத்திற்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது.
ஐபிஎல் 2021 கிரிக்கெட் தொடரின் பிளே ஆப் சுற்றுக்கள் நேற்று தொடங்கின. முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் 172 ரன்கள் சேர்த்தது. சேசிங்கில் 11 பந்துகளில் 24 ரன்கள் தேவையென்ற நிலையில் களமிறங்கிய டோனி ஒரு சிக்ஸர் 3 பவுண்டரி உட்பட 6 பந்துகளில் 18 ரன்கள் விளாசி சென்னையில் வெற்றியை உறுதி செய்தார். இதனால் சமூக ஊடகங்களில் பாராட்டு வெள்ளத்தில் நனைய தொடங்கினார் டோனி. இந்நிலையில் கிங் இஸ் பேக் என ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கேப்டன் விராட் கோலி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக கோலி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கிரிக்கெட்டில் இன்றும் தலை சிறந்த பினிஷர் மீண்டும் ஒருமுறை தன்னை துள்ளி குதிக்க செய்தார் என குறிப்பிட்டுள்ளார். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா பெர்சவரன்ஸ் என்கின்ற ரோவரை கடந்த ஆண்டு விண்ணுக்கு அனுப்பியது. கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய பெர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தை படம் பிடித்து பூமிக்கு அனுப்பியது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்தனவா என்பதை ஆராய அங்கிருந்து பாறை மற்றும் மண்துகள்களை சேகரிப்பதே பெர்சவரன்ஸ் ரோவரின் முக்கியமான பணியாகும். ஆனால் பாறை துகள்களை சேகரிக்கும் பெர்சவரன்ஸ் ரோவரின் முதல் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் நாசா அறிவித்தது. எனினும் கடந்த மாத இறுதியில் செவ்வாய் கிரகத்தின் ஜெசோரோ பள்ளத்தாக்கிலிருந்து 2 பாறை துகள்களை பெர்சவரன்ஸ் சேகரித்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது செவ்வாய் கிரகத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு 6 ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் இருந்ததற்கான அடையாளங்களை பெர்சவரன்ஸ் ரோவர் படம் பிடித்து அனுப்பியுள்ளது. நாசா அந்த படங்களை ட்விட்டரில் வெளியிட்டு, விண்வெளியில் இருந்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்து வரும் பெர்சவரன்ஸ் ரோவர் நீர்நிலையுடன் இருந்த ஜெசோரா பள்ளத்தாக்கின் கடந்த காலத்தை பற்றிய அற்புதமான குறிப்புகளை எங்களுக்கு தந்தன. புவியியல் குறித்த இந்த ஆச்சரியங்கள் விஞ்ஞானிகளை உற்சாகமடைய செய்துள்ளது என தெரிவித்துள்ளது.